ஒரு நாள் நம்ம நினைச்சிருக்க மாட்டோம் 1.5 லட்ச ரூபா போனை பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துவோம். அது கூட நான் நம்பினேன். 1.5 லட்ச ரூபாங்கிறது 3 பவுன். ஒரு சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைக்கு நீங்க திருமணம் நடக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய காசை ஒரு போன் ஆக்கி ஒருத்த விற்கிறான். ஊர் பக்கத்துல மனோரமா ஸ்டைல சொல்லணும்னா 1.5 ஏக்கர் தென்னு தோப்படாது பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துறீங்களா? வெளியிட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பூரா பேரும் பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு கோட்டு சூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு ட்ராக் சூட் டவுசரோட தெருவில் வந்து வரிசையில் நிற்கிறாங்க. ஏதோ பஞ்சகாலத்தில் அன்னதானம் போடுறப்ப ஒடியாந்து எல்லாரும் பசியில் வந்து நிற்கிறது மாதிரி 1.5 லட்ச ரூபா போன வாங்குறதுக்கு எதுக்கு இவ்வளவு பேர் வந்து நிற்கிறான்? எப்படி இது பாசிபிள் ஆச்சு? நாமளாவே சொல்லுவோம், வண்டியிலேருந்து போகல பைக்லேருந்து கீழே விழுந்தாலும் பஸ் ஏறினாலும் கூட ஆப்பிள் உடையாது. உடஞ்சா பரவாயில்ல, 10,000 போனா போட்டு இன்னொரு போன் வாங்க வேண்டிய எதுக்கு 1.5 லட்சத்துக்கு வாங்கணும்? ஓகே, அப்புறம் நம்மளா சொல்லலாம், அதை ஹேக் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஆனால் ஒரு நாள் நம்ம நினைச்சிருக்க மாட்டோம் 1.5 லட்ச ரூபா போனை பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துவோம். அது கூட நான் நம்பினேன். 15,000 ரூபா சம்பாதிக்கிறேன், இஎம்ஐல போய் ஒரு போன் வாங்குவான்னு நான் ஒரு நாள் நம்பினதே கிடையாது. ஒரு ஒரு போன் என்னென்ன பயன்பாடுகளை தருகிறது என்பதை தாண்டி அதை வைத்திருப்பது பெருமை என்று ஒரு மார்க்கெட்டை ஒருத்தர் எப்படி பில் பண்ணா அப்படிங்கிறதா நாம கத்துக்க வேண்டிய புதிய மெக்கானிசம். நமக்கு வெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம்னா நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம், அவன் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான். ஆப்பிள் வந்து தன்னுடைய மார்க்கெட்டிங் புத்திசாலித்தனங்களால தன்னுடைய திறமையினால் இவ்வளோ பெரிய பிராண்டாக தன்னை அதை முன்னிறுத்திக்கிச்சு அப்படின்னு ஒரு கட்டத்தில் பார்க்கல. அவங்களுடைய வணிக புத்திசாலித்தனங்கள் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஃபிலாசபி இஸ் வாக்கிங் அவுட் வெல். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறார், இந்த நிறுவனத்துடைய அதிபர் இப்போ அவர் இல்லை அப்படின்னாலும் கூட ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒன்று சொல்கிறார், இன்றைக்கு வந்து ஆப்பிள் போன்ற ஒரு ப்ராடக்ட்டை 1.5 லட்சத்துக்கு 1.5 லட்சத்துக்கு விற்றாலும் கூட கடைசி வரைக்கும் எல்லோரும் செல்ஃபி தான் எடுக்கிறதால் அதை வச்சுட்டு பெருசாக ஒன்று பண்ண கிடையாது. நாமளாவே சொல்லுவோம், வண்டியிலேருந்து போகல பைக்லேருந்து கீழே விழுந்தாலும் பஸ் ஏறினாலும் கூட ஆப்பிள் உடையாது. உடஞ்சா பரவாயில்ல, 10,000 போனால் போட்டு இன்னொரு போன் வாங்க வேண்டிய எதுக்கு 1.5 லட்சத்துக்கு வாங்கணும்? ஓகே, அப்புறம் நம்மளா சொல்லலாம், அதை ஹேக் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஆனால் ஒரு நாள் நம்ம நினச்சிக்க மாட்டோம் 1.5 லட்ச ரூபா ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றுவோம். அது கூட நான் நம்பினேன். ஆனால் 15,000 ரூபா சம்பாதிக்கிறவன் இஎம்ஐல போய் ஒரு போன் வாங்குவான்னு நான் ஒரு நாள் நம்பினதே கிடையாது. ஒரு உலகம் கடனே வாங்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு நாட்டில், கடன் வாங்குவது கலாச்சார ரீதியாகவே தவறுன்னு சொல்லப்பட்ட ஒரு நாட்டில், யோசிச்சு பாருங்களேன், கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஒரு மார்க்கெட்டிங் மெக்கானிசம் ஒரு வாடிக்கையாளர் எந்த அளவு இருக்குது, அதுக்கான புத்திசாலித்தனங்களை அவன் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறான், தீஸ் ஆர் திங் வி நீட் டு லேர்ன் ஃப்ரம் வெஸ்ட் அப்படின்னு சொன்னது. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொன்ன ஒரு ஊர் இது. கடங்கார வீட்டுப்படி ஏறிட்டான் நாட்டுக்கிட்டு சத்தவங்களா இருக்காங்க. கடங்கார வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் கடன் வாங்கினா அந்த பக்கம் போகல ஒரு மாதிரி பார்ப்பான். அந்த பார்வையே நமக்கு குறுகுறுன்னு இருக்குமே சொல்லிட்டு வேறு பகுதியில் போகலாம். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்காய் பாருங்க, நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சலனா உங்களுக்கு மரியாதையே கிடையாது. அதுலேயுமே கோல்டு கிரெடிட் கார்டு, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய கடங்காரனாக இருக்கீங்கிறது தான் இன்றைக்கி முக்கியம் இல்லையா. பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் கூட 5 கோடி ரூபா கடன் வாங்கினவங்க தான் மரியாதை கூடுதலாக இருக்குது. அப்போ கடனை ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வந்த புத்திசாலித்தனம் இருக்குல்ல, இப்படி பெரிய லெவலுக்கு ஏதாவது யோசிக்கிறதா இனிமேல் சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதுக்காகத்தான் நான் ஆப்பில் முதல்ல சொல்ல வந்தேன். ஒரு பக்கம் வணிக ரீதியான விஷயம், ஆனால் அந்த ஃபிலாசபி ஆஃப் த கம்பெனி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஒரு பக்கம் நம்முடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் புத்திசாலித்தனங்கள் விளம்பர உத்திகள் ஒரு பொருளை சாதாரண மனிதர்களிடம் கொண்டு போய்க்கும் சேர்க்கும் திறன், இப்படி பல்வேறு அம்சங்கள் இருந்தாலும் கூட ஒரு கம்பெனிக்கு அவருடைய ஃபிலாசபி தான் ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் கிளியராக தன்னுடைய ஃபிலாசபி ஒரு இடத்துல சொல்கிறார், ஃபோக்கஸ் ஆன் டெலிவரிங் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஈவன் இட் டேக்ஸ் மோர் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ், இட்ஸ் த டீடைல்ஸ் தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். நேரானாலும் டைம் எடுத்தாலும் குவாலிட்டியான பொருளை டெலிவர் பண்ணுறது தான் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமே ஒழிய கிடுகிடுக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. லேட்டானாலும் பரவாயில்ல, ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு பிடிக்கும். இட் இஸ் த டீடைல்ஸ் தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். சின்ன